கோர்லைப்பட்டி பிரதேச சபைக்கான முதலாவது அமர்வில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி இன்றைய தவிசாளர் பதவியை கைப்பற்றியுள்ளது. அந்த வகையில் எம்மை தெரிவு செய்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் முதல்கண் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதுடன், இந்த பிரதேசத்தின் அபிவிருத்தியை நோக்கமாக கொண்டு நாங்கள் முன்னெடுத்த பிரசாரங்களை எதிர்வரும் காலங்களில் எந்தவிதமான கட்சி பாகுபாடுமின்றி அபிவிருத்தி என்கின்ற ஒரு நோக்கோடு செயற்படுவோம் என்பதை இவ்விடத்தில் கூறிக்கொள்வதோடு, இந்த பிரதேசத்தின் அபிவிருத்தியை மேலும் எடுத்து செல்ல வேண்டிய பொறுப்பு எமக்கு அளிக்கப்பட்டுள்ளது. அந்த பொறுப்பினை நாங்கள் சரிவரச் செய்து மக்களினுடைய தேவைகளை நிறைவு செய்து எமது பிரதேசத்தின் அபிவிருத்தியை மேலும் வளர்த்தெடுப்போம் என கூறி விடைபெறுகிறேன். எங்களுடைய இந்த வெற்றியானது எங்களோட சகோதர கட்சியான தமிழ் மக்கள் விடுதலை புலிகளோடு நாங்கள் இணைஞ்சு ஆட்சி அமைச்சிருக்கின்றோம். எமது நோக்கம் என்னவென்று நாங்கள் வந்தோமோ அந்த நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம். எமது நோக்கம் வந்து அபிவிருத்தி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நாங்கள் மிக விரைவாக முன்னெடுத்து இந்த பிரதேசத்திலே வாழச்சினை கோரலைப்பட்டு பிரதேச சபையை ஒரு அபிவிருத்தி உள்ள ஒரு பெரிய பிரதேச சபையாக தயாரமைத்துவோம். என்னை இந்த இடத்துக்கு பிரதி தவிசாளராக நியமித்த தமிழ் மக்கள் விடுதலை கட்சிக்கும் அதே மாதிரி மற்ற ஏனைய கட்சிகளுக்கும் நன்றியை தெரிவித்து, எனது நோக்கம் அபிவிருத்தி என்பதுதான், கட்சி பேதம் இன்றி எனது அபிவிருத்தியை நான் முடித்து செல்வேன் என்று இவ்விடத்திலே கூறிக்கொள்ள. ஜிஎஸ்பி பிளஸ் வரி சலுகை இலங்கையின் பொருளாதாரத்துக்கு அத்தியாவசியமானதாகும். இதன் அடிப்படையிலேயே இலங்கைக்கும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம் மேலோங்கி இருக்கின்றது. இந்த நிலையில் ஜிஎஸ்பி பிளஸ் வரி சலுகையை மீளப்பெற்ற